தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். ஜித்தா இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கோலாகலம். சவுதியில் வேலையின்மை விகிதம் குறைந்தது. ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களுக்கான உம்ரா முன்பதிவு தொடக்கம். நபிகள் நாயக மசூதியில் 230,000 பயனர்களுக்கு இஃப்தார் உணவு விநியோகம். நிர்வாக அமலாக்க நீதிமன்றத்தில் சேர நீதிபதிகள் ஆர்வம். நீதிமன்றம் தொடங்கும் முன்பே பயிற்சி திட்டம் நிறைவு. விரிவான செய்திகள். மார்ச் 31 வெள்ளிக்கிழமை மாலை ஜித்தா அசீசியாவில் உள்ள ஸ்டார் உணவக ஆடிட்டோரியத்தில் ஜித்தா இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சவுதி அரேபிய இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரத்தின் ஒருங்கிணைப்பாளர் மீமிசல் நூர் முகமது அவர்கள் ரியாதிலிருந்து வருகை தந்து கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சேவைகள் அடங்கிய காணொலியும், பேராசிரியரும் உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவருமான முனைவர் MH ஜவாஹிருல்லா MLA அவர்களின் கோரிக்கையுடன் கூடிய வாழ்த்துறை காணொலியும் ஒளிபரப்பப்பட்டது. ரமதான் நோன்பின் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியுடன் நடந்த இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஜித்தா நகரத்தின் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதிக்கு வருகை தந்தவர்களுக்கு மசூதிக்குள் 87,805 உணவுகளும், அதன் வெளிப்புற சதுக்கங்களில் 142,351 உணவுகளும் பரிமாறப்பட்டுள்ளன. நபிகள் நாயக மசூதியில் நோன்பு இருப்பவர்களுக்கான இஃப்தார் சேவைகள் துறையின் இயக்குனர் வாலிதல் ஜிஹானி, மசூதிக்குள் இருக்கும் இஃப்தார் சுஃப்ரா 650 அதிகமான நீளம் கொண்டதாகவும், அதன் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3,035 என்றும் தெரிவித்தார். நோன்பாளிகளுக்கான உணவு அசர் தொழுகை முடிந்ததும் நபிகளாரின் பள்ளிவாசலின் அனைத்து திசைகளிலும் குறிப்பிட்ட கதவுகள் வழியாக பேரிச்சம்பழம், தயிர், ரொட்டி துண்டுகள், காஃபி மற்றும் தேநீர் போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. புனித ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாட்களுக்கு உம்ரா முன்பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. நுசுக் செயலி மற்றும் தவக்கல்னா செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. பயணிகள் நுசுக் செயலியில் குறிப்பிடப்பட்டுள்ள அனுமதி நேரம் மற்றும் தேதிகளுக்குள் உம்ரா செய்ய வேண்டும். வடக்கு அல்ஜூஃப் பகுதியில் முதலாளியிடமிருந்து தப்பி ஓடி வந்த பெண் தோழரை உகாண்டாவைச் சேர்ந்த ஒருவர் தனது வாகனத்தில் மறைத்து வைத்து அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து உகாண்டாவைச் சேர்ந்த அந்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மேலும் அப்பெண்ணின் போக்குவரத்து வசதிக்காக பாதுகாப்பு அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்ததால் இருவரும் கைது செய்யப்பட்டு சட்ட நடைமுறைகளை முடித்த பின்னர் பொது வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் ஆகியோரின் ஆதரவை பெற்றுள்ள சவுதி அரேபியாவின் வரலாற்று மசூதிகள் அரேபிய தீபகற்பத்தில் கட்டிடக்கலை பரிணாமத்துக்கு சான்றாக விளங்குகின்றன. ரியாத் பகுதியில் உள்ள மசூதிகள் எளிமையான கட்டிடக்கலையுடன், திறந்த உட்புறம் மற்றும் உள்ளூர் தட்பவெப்ப நிலைகளுடன் ஒத்துப்போகும் குறைந்தபட்ச வெளிப்புற துளைகளை கொண்டும், தூண்கள் மற்றும் கூர்மையான வளைவுகளில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மசூதியின் வெளிப்புற முற்றத்தை ஒரு சுவரும் அடித்தளம் மசூதிக்கு அடியிலும் அமைந்துள்ளது. வட்ட அல்லது சதுர அமைப்பை வெளிப்படுத்துகின்ற மினாரட்டுகள் மசூதியின் சுவர்களில் ஒருங்கிணைக்கப்பட்டு அவற்றின் கட்டுமானத்தில் சேறு, நீர் மற்றும் வைக்கோல் பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் விட்டம் மேல் நோக்கி குறுகி காணப்படுகிறது. மசூதிகளின் கூரைகள் புளியமரம், பனை ஓலை மற்றும் வேறு சில பனைமரத்தின் வேர்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரியாத் பகுதியில் உள்ள ஏராளமான வரலாற்று மசூதிகளில் பழமையான ஒன்றான அல் யமாமா ரியாதிலிருந்து வடமேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் கட்டப்பட்டது. இது முன்னர் அல் கரீனா என்று அழைக்கப்பட்டது. அல் ஹுசைனி மசூதி ரியாதின் ஷக்ரா கவர்னரேட்டில் அமைந்துள்ள மற்றொரு சிறந்த கட்டிடமாகும். அதன் தோற்றம் ஹிஜ்ரி 12 நூற்றாண்டுக்கு முந்தையது. உள்ளூர் மக்களின் பங்களிப்புடன் ஹிஜ்ரி 1431 புதுப்பிக்கப்பட்டது. இதேபோல் அல் மஜ்மாவில் உள்ள அல் தக்லா மசூதி பழமையான வரலாற்று மசூதிகளில் ஒன்றாகும். அல் தக்லா நகரவாசிகள் வெள்ளிக்கிழமை நண்பகல் தொழுகையை இந்த மசூதியில் நடத்துவார்கள். மற்றொரு குறிப்பிடத்தக்க மசூதி அல் ஷர்கா மசூதி ஆகும். இது பழைய நகரமான தர்மடாவிற்கு வடக்கே மராத் மற்றும் ஷக்ராவிற்கு இடையில் அமைந்துள்ளது. களிமண் மற்றும் கல்லின் கலவையை பயன்படுத்தி கட்டப்பட்ட மசூதி புளியமரம் மற்றும் பனை ஓலைகளால் வடிவமைக்கப்பட்ட கூரையை கொண்டுள்ளது.
இது ஆரம்பத்தில் ஹிஜ்ரி 1259 மற்றும் 1282க்கும் இடையில் இமாம் ஃபைசல் பின் துர்க்கியின் காலத்தில் 100 வழிபாட்டாளர்கள் தங்கும் வகையில் 326 சதுர மீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டது. அல் சர்கா மசூதி பெருகி வரும் வழிபாட்டாளர்களுக்கு இடமளிக்கும் வகையில் மன்னர் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மீண்டும் கட்டப்பட்டு விரிவாக்கப்பட்டது. கஸ்ர் அல் ஷர்கியா மசூதி அல் ஹயாத் மையத்தில் அல் ஹர்ஜ் கவர்னரேட்டிற்கு மேற்கே மற்றும் ரியாதின் தெற்கில் ஹிஜ்ரி 1338 கட்டப்பட்டது. இந்த மசூதி கிராமவாசிகளுக்கு ஒரு முக்கிய கலாச்சார மற்றும் கல்வி மையமாகும். கடந்த காலங்களில் பள்ளிவாசலில் பாடங்கள் மற்றும் குரான் மரண வகுப்புகள் நடத்தப்பட்டன. நிர்வாக அமலாக்க நீதிமன்றத்தில் சேரும் நீதிபதிகளின் முதல் குழு ரியாதில் நீதிமன்றம் தொடங்குவதற்கு முன்பே தங்களின் பயிற்சி திட்டத்தை முடித்துள்ளனர். ஷாஃபான் மாதத்தில் நடைபெற்ற இந்த ஒரு மாத பயிற்சியின் மூலம் 25 நீதிபதிகள் பயன்பெற்றுள்ளனர். இது நீதிபதிகளின் பணியின் தன்மை, வழக்குகளின் படிகள், நீதிமன்றத்தால் வழங்கப்படும் தீர்ப்புகள் மற்றும் முடிவுகளின் தனியுரிமையை பேணுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 1444 ஆண்டிற்கான நீதித்துறை பயிற்சி திட்டத்தில் 75% நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மரூஃப் தளத்திற்கு பதிலாக வணிக தளத்தின் மூலம் வணிகர்கள் தங்கள் கடைகளை ஆவணப்படுத்த தொடங்குமாறு மின்னணு கடைகளுக்கு வணிக அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் இ ஸ்டோர்களை பதிவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை நடைமுறைப்படுத்த மின் வணிக கவுன்சில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதி பரிவர்த்தனைகளின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்தவும் மோசடிகளை தவிர்க்கவும் கடைகளுக்கு வணிக வங்கி கணக்கு தேவை என்றும் வணிக அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த வலைப்பக்கம் மூலம் ஆன்லைனில் பதிவை மேற்கொள்ளலாம். சவுதியில் கடந்த 2022 ஆண்டின் 4 காலாண்டில் 8% இருந்த வேலையின்மை விகிதம் 3 காலாண்டில் 9.9% இருந்ததாக புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. வேலையின்மை விகித சரிவுக்கு அரசின் மேம்பட்ட செயல்பாடுகள் மற்றும் தனியார் துறையின் வேலைவாய்ப்பு ஏற்பாடுகளே காரணம். சவுதி பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் முந்தைய காலாண்டில் இருந்த 20.5% ஒப்பிடும்போது 15.4% எட்டியுள்ளது. ஆண்களுக்கான வேலையின்மை விகிதம் முந்தைய காலாண்டில் இருந்த 4.3% ஒப்பிடுகையில் 4.2% குறைந்துள்ளது. G20 நாடுகளில் இதுவே அதிகபட்ச வளர்ச்சியாகும். சவுதி தமிழ் கலாச்சார மையம் புனித ரமதான் மாதத்தின் நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சியை சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியாக வருகிற 6 வியாழக்கிழமை மாலை தம்மாம் அதாமா பகுதியில் உள்ள ரோஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட் ஆடிட்டோரியம் ஹாலில் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சி ஜுபைல் யுஐசி நிறுவனத்தின் CEO மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களின் தலைமையிலும், மேலும் கேரவன் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் ஹுசைன் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற உள்ளது. மலேசியாவில் புகழ்பெற்ற வானொலியின் இஸ்லாமிய அழைப்பாளரான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் சொற்சுடர் ஏ ஷேக் நூரி அவர்கள் நோன்பின் சிறப்பு குறித்த பயான் செய்ய உள்ளார். இஃப்தார் நிகழ்விற்கு பின் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரும் ரமதான் மாதம் முழுவதும் சவுதி தமிழ் மீடியா ஊடகத்திற்கு இஸ்லாம் குறித்த சிந்தனையை தூண்டும் செய்திகளை தினம் வழங்கி வருகின்ற சமூக நீதியின் உருவகமாக திகழ்கின்ற மறுமலர்ச்சி திமுகவின் மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றார். கௌரவ விருந்தினராக வல்லம் பஷீர் அவர்கள் பஹ்ரைனிலிருந்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க உள்ளார். தமிழ் மக்களுக்கான இந்த நிகழ்ச்சியை சவுதி தமிழ் கலாச்சார மையம் சவுதி தமிழ் மீடியாவின் ஆதரவுடன் நடைபெற உள்ளது என்றும், சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியில் தமிழ் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நிகழ்ச்சி சவுதி தமிழ் கலாச்சார மையம் அழைப்பு கொடுத்துள்ளனர். நோன்பை பரிசு என்கிறது இஸ்லாம். பிறர் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்பவர்களுக்கு இறைவன் பெரும் கூலியை தருகிறான். அவர்களின் பாவங்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படும். நோன்பு நோற்பவர்கள் இறை வழிபாட்டில் முழு கவனம் செலுத்துவதோடு தீமைகள் செய்வதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். அவதூறு. ஒரு நாள் இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்திருந்தனர். அதை சூழ்ந்து நின்று சிலர் பலவாறு பேசினார்கள். இறந்துவிட்ட இந்த மனிதன் மகா அயோக்கியன் என்றார் ஒருவர். இவன் செய்த அநியாயங்களுக்கு அளவே கிடையாது என்றார் இரண்டாம் அவர். மூன்றாவது நபரோ, இவன் செய்த பாவங்களுக்கு நரகத்தில் தண்டனை காத்திருக்கிறது என்றார். அப்பொழுது பள்ளிவாசலுக்குள் நுழைந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டே வேதனையுடன் உள்ளே வந்து அவர்களை அழைத்து, ஏன் இப்படியெல்லாம் இறந்த மனிதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த தோழர்கள் சொன்னார்கள், இவன் செய்த பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அளவே இல்லை என்றார்கள். சரி, ஒரு நல்ல செயல் எதையுமே இந்த மனிதன் செய்யவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். தோழர்கள் சொன்னார்கள்,
எங்களுக்கு தெரிந்த எந்த ஒரு நல்ல செயலையும் இந்த மனிதன் செய்தது கிடையாது என்றார்கள். அப்போது முதியவர் ஒருவர் எழுந்து நின்று சொன்னார், அண்ணல் நபியே, அது நல்லதா கெட்டதா என்பது எனக்கு தெரியாது. ஒரு முறை மதீனா நகரை எதிரிகள் தாக்கும் அபாயம் இருந்தது. அப்போது நகர எல்லைக்குள் காவல் போட்டோம். பகைவர்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த வடக்கு எல்லையை காவல் காக்க யாரும் முன்வரவில்லை. அந்த சூழலில் இதோ இறந்து கிடக்கும் இந்த மனிதன்தான் வடக்கு எல்லைக்கு போகிறேன் என்று கூறி கையிலே வாளேந்தி குதிரையின் மீது பாய்ந்து ஏறி சென்று வடக்கு எல்லையை காத்தவன். இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் நபிகள் நாயகத்தின் முகத்தில் மகிழ்ச்சி நிலவியது. இதுவன்றோ சொர்க்கவாதியின் செயல்! மதீனா நகரத்தின் மற்ற வீரர்களெல்லாம் அஞ்சி நடுங்கிய வேளையிலே தனது உயிரை துச்சமென மதித்து தாய் நாட்டுக்காக போராடிய இந்த தியாகி சொர்க்கவாசியே ஆவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து அவர் கூறுகையில், ஆராய்ந்து அறியாமல் பிறர் மீது குறை கூறி கொண்டிருப்பது நல்லவர்களின் செயல் ஆகாது. அதிலும் இறந்துவிட்டவர்களின் குறைகளை கூறாதீர்கள். அவர்களின் நல்ல செயல் மட்டுமே பேசுங்கள். இறைவனது சித்தத்திற்கு முன் நமது சிற்றறிவு மிகவும் அற்பமானது என்பதை உணருங்கள் என்று விளக்கி சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீ விரும்புகின்றவற்றையெல்லாம் விரும்பு, ஆனால் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நீ ஒரு நாள் பிரிய போகின்றாய் என்பதையும் உணர்ந்து கொள். மனிதன் இறந்த பிறகும் எஞ்சி நிற்பவை மூன்று. ஒன்று, அவன் கற்ற கல்வி. இரண்டு, அவன் செய்த தர்மம். மூன்று, அவனுக்காக பிறர் செய்த பிரார்த்தனை. மகிழ்ச்சி! இறைவன் நாடினால் இஸ்லாம் சொல்வதை தொடர்ந்து பார்ப்போம். வாழ்த்துகள் என்கின்ற ரமலான் மாதத்தின் 10வது நோன்பின் வாழ்த்து செய்தியை சவுதி தமிழ் மீடியாவின் நேயர்களுக்கு மல்லை தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளருமான மல்லை சத்யா அவர்கள் அனுப்பியுள்ளார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 21.91, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 87.73, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.16, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 329, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 228 ரியால்கள், ஒரு பவுன் 1824 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5500 என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் 44000 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.